ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேசும் ஓவியங்கள் சூப்பர் லெசன். ஸோ இந்த பேசும் ஓவியங்கள் எதை பற்றி சொல்லுவாங்கன்னா, ஓவியங்கள் பல வகையான ஓவியங்கள் இருக்குது. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் குகை ஓவியங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலைச்சோடி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அப்புறம் இந்த வண்ண ஓவியங்கள், கோட்டு ஓவியங்கள்னு சொல்லிட்டு அந்த ஓவியங்களோட தன்மையை பொறுத்து, அது வரையப்பட்ட இடங்களை பொறுத்து நிறைய வகையில் வகைப்படுத்தியிருக்காங்க. அதில் தான் அந்த வகைகளை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிலில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆயக்கலைகள் 64 ஒன்று ஓவியக்கலை. ஸோ அப்போ ஆயக்கலை மொத்தம் எத்தனை? 64. அந்த 64 ஒன்று தான் வந்து ஓவியக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டு. சரிங்களா, ஸோ காண்போரின் கண்ணையும் கருத்தையும் ரொம்ப முக்கியமானது. அப்படியே கேட்பாங்க, காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தெழுக்கும் ஆற்றல் கொண்டது எதுன்னு கேட்பாங்க. அப்படின்னா வரும் ஓவியக்கலை, நடனக்கலை, இசைக்கலை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படின்னா வரும் ஓவியக்கலை தான் வரும். சரிங்களா, நான் போச்சுங்க. அடுத்தது, ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் மிக நுட்பமாக புரிய வைத்துவிட முடியும். சரிங்களா, அதாவது ஒரு கருத்தை வந்து நம்ம வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஓவியன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால்தான் ஓவியத்தை நுண்கலைகள் முக்கியமான ஒன்றாக கருதுகின்றனர். என்ன சொல்கிறாங்க, அந்த நுண்கலைகளில் ரொம்ப முக்கியமான கலை எது? ஓவியக்கலை அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்தது இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஓவியதுன்னு பார்த்தீங்கன்னா குகை ஓவியங்கள். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு கண்காட்சிக்கு போகிறாங்க. ஸோ அந்த கண்காட்சின்னா அந்த எப்படி சொல்கிறது, ஒரு அருங்காட்சியத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த அருங்காட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அந்தந்த ஓவியங்கள் வந்து தானே பேசுகிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு நாடகம் மாதிரி அமைச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா குகை ஓவியம் தன்னை பற்றி சொல்லுது. அப்படின்னும் போது, நான் தான் குகை ஓவியம் பேசுகிறேன். பழங்கால மனிதர்கள் குகைகளில் தான் வாழ்ந்து வந்தனர். அங்கு தான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரையத் தொடங்கினார்கள். செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை வரைந்தனர். வேட்டைக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன. நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்போம். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினர். எங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளலாம். ஸோ குகை ஓவியன்றதுனா சொல்கிறாங்கன்னா, பழங்காலத்தில் மனிதர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உணவுடைய இருப்பினம் அப்படின்னும் போது, உணவு கிடைச்சாலும் அவன் தங்குவதற்கு இடமாக வந்து என்ன பண்ணனா, காட்டில் தான் வாழ்ந்தான். அப்படின்னும் போது காட்டு அந்த குகையை தான் வந்து தன்னுடைய இருப்பிடமாக மாற்றினான். ஸோ அப்படின்னும் போது அந்த குகையில் தான் வந்து மனிதர்கள் வாழ்ந்தாங்க. அப்படின்னும்போது தான் கண்ட விஷயங்களை, ஓகேங்களா, தான் பார்த்து அறிந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணான்னா, அந்த உருவங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணால் அந்த குகையில் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து பெரும்பாலும் வந்து அதை கோட்டோவியங்கள் தான், கோட்டோவியம்னா வந்து வண்ணங்கள் கலக்காமல் இருந்தால் வந்து கோட்டோவியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற காட்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அவங்கள உற்று நோக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குகையோயத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது பழந்தமிழின் வாழ்க்கை முறைகள் வெளிப்படும். இது பழந்தமிழோட வாழ்க்கை முறை வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுவர் ஓவியம். ஸோ சுவர் ஓவியம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இப்போ நம்ம வீட்டில் எல்லா வீட்டுமே வந்து சுவர் இருக்குது. அப்படின்னும் போது வந்து இது இக்கால ஓவியத்தில் வந்து வரக்கூடிய விஷயந்தான். ஓகேவா, அதாவது அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றில் சுவர் ஓவியங்கள் மேற்கூறிகளில் எங்களை காண முடியும். சித்தன்னவாசல் எனும் ஊரில் எங்களை பார்த்துருப்பீர். ஓகேவா, முதலில் ஆறு மணலுடன் ஆற்றுமுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர். சுவர் ஈரப்பதமாக இருக்கும் போது எங்களை வரைவர். சுவர் உலர்ந்த பிறகு எங்களை வரைவதும் உண்டு. சரிங்களா, ஸோ என்ன சொல்லலாம்னா, சுவர் ஓவியம் அப்படின்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம இப்போ கோயிலெலாம் நீங்கள் போனோன்னு வச்சிங்களேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், நிறைய கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கு முன்னே வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க. சரிங்களா, இந்த சுவர் ஓவியங்கள் வந்து அதிகமாக வந்து எங்கே புகழ்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தன்ன வாசல் ஓவியம். சித்தன வாசலில் அந்த சுவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சுவர் ஓவியங்களை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதான் வந்து சொல்கிறாங்க, இந்த சுவர் ஓவியம் வந்து வரையத்துக்கு முன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஆற்று மணலோட சுண்ணாம்பையும் சேர்த்து அந்த செவத்தில் வந்து நல்லா பூசி ஈரமாக இருக்கும்போது வரைவாங்க. சப்போஸ் ஒரு சில டைம் வந்து காஞ்ச பிறகு வரைஞ்சின்றதை சொல்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் எங்கே இருக்குன்னா, தஞ்சை பெரிய கோயிலில் சுவர் ஓவியங்கள் எங்களை ஏராளமாக காண முடியும். சரிங்களா, எங்கே? தஞ்சை பெரிய கோயில் தான் இந்த சுவர் ஓவியங்கள் அதிகமாக காணப்படுது. எங்கெங்கே? சித்தன்னவாசல்லையும் தஞ்சை பெரிய கோயிலையும். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா துணி ஓவியம். ஸோ துணி ஓவியன்றது ரொம்ப முக்கியமானது. ஒன்றும் இல்லை, துணியில் வந்து நம்ம ஓவியத்தை வரைத்தால் வந்து துணி ஓவியம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, துணிகளில் ஓவியங்கள் வரையும் முறை பழங்காலம் முதலே வழக்கத்தில் இருந்துள்ளது. ஓவியம் வரைய பயன்படும் துணி இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஓவியம் வரையிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த துணியை வந்து என்ன சொல்லுவேன்னா, எழினி, திரைச்சீலை, கிழி,
படாம் என பல பெயர்களை அழைப்பர். இது ஓவிய எழினி, திரைச்சீலை, கிழி, படாம் என பல பெயர்களை அழைப்பார்கள். அப்புறம் பாருங்க, சீவசிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை எனும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சி சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஸோ சீவக சிந்தாமணியில் சீவகன் என்ன பண்ணுறான்னா, இந்த குணமாலை எனும் தலைவி, ஓகே, குணமாலை எனும் தலைவி வந்து பார்த்தீங்கன்னா யானையை பார்த்து பயந்துருப்பாங்க. ஸோ அந்த காட்சி அப்படியே சீவகன் வந்து ஒரு துணியில் வரைஞ்ச செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு. இதில் சீவக சிந்தாமணியில் இது கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேவா? அதாவது துணி ஓவியத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஐம்பெரு காப்பியம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எது? சீவக சிந்தாமணி, ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள், தற்காலத்தில் எங்களை கலம்காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியங்கள் வரைந்து வருகின்றன, சரிங்களா? ஸோ அப்போ துணி ஓவியத்தின் தற்போதைய தற்கால பெயர் என்னன்னு கேட்டேன்னா வரும், கலம்காரி ஓவியங்கள். இது கலம்காரி ஓவியங்கள். அடுத்தது புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகளை வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். புனையா ஓவியத்தை பற்றி நெடுநல்வாடல் என்ன சொல்கிறீங்கன்னா, புனையா ஓவியம் கடுப்ப புனைவில், ஓகே, இது புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநல்வாடை, ஓகேவா? அடுத்தது புனையா ஓவியம் புறம் பொந்தன்ன, இது புனையா ஓவியம் புறம் பொந்தன்னா அது மணிமேகலை வரக்கூடிய பாடல் அது, சரிங்களா? புனையா ஓவியத்தை பற்றி எந்த நூல் எழுதியிருக்காங்க? ரெண்டு நூல்கள் எழுதியிருக்காங்க, ஒன்று நெடுநல்வாடை, ஒன்று மணிமேகலை. ஸோ நெடுநல்வாடை வந்து புனையா ஓவியம் கடுப்ப புனைவியல், கடுப்பை அதில் வந்து கடு நெடு அப்படின்னா நான் வச்சுங்க, புனையாவையும் புறம் பொந்தனா வந்து என்னது? மணிமேகலை, ஓகேவா? அடுத்து ஓலைச்சொடி ஓவியங்கள். ஸோ ஓலைச்சொடி ஓவியங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது ஒன்றும் இல்லை, ஓலைச்சொடியில் ஓவியங்களை வரையிறது தான், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஓவியங்களை விட வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம அழிக்கவோ இல்லை வந்து திருப்பணம் வந்து வேறு எதுவும் மாற்றவும் முடியாது. ஓலைச்சொடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்னது, தப்பே இல்லாமல் வரைஞ்சால் தான் ஒரு ஓலைச்சொடி உருவாக்க முடியும். ஏன்னா தப்பு பண்ணிட்டால் நம்ம அழிக்கவும் முடியாது, அது திருப்பணம் வந்து பண்ண முடியாது, திருப்பணம் புதுசாக வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் வந்து மற்ற ஓவியங்களையும் காட்டிலாம் வந்து இந்த ஓலைச்சொடியை வந்து கொஞ்சம் வந்து ஒரு ரிஸ்கான ஓவியன்றத சொல்கிறாங்க. அடுத்து செப்பேட்டு ஓவியங்கள். ஸோ செப்பேட்டு ஓவியங்கள்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ராஜாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செப்பேடுகள், ஒவ்வொரு ராஜாக்களும் வந்து செப்பேடுகள் வெளியிடுவாங்க. அது வந்து அந்த செப்பேடுகளில் வந்து எதுக்கு இருக்குன்னா, அந்த கல்வெட்டு மாதிரி இந்த இடத்துல வந்து இது பண்ணாங்க, அந்த இடத்துல வந்து அந்த கோயில் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின புகழ்ச்சி இருக்கும். ஸோ அதுலேயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ராஜாக்களோட வந்து பறவைகள், விலங்குகள், அது பண்ணுற உருவங்கள்லாம் வந்து என்ன பண்ணிங்கன்னா வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதாவது அவங்களுடைய சிறப்புகள் சொல்லக்கூடிய, அவங்களுடைய புகழ சொல்லக்கூடிய செப்பேடுகளில் ஓவியங்களையும் வரைஞ்சிருக்குன்றத சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஒரு சின்ன ஒரு இது தான், ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன, ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி பரிபாடிடம் பெற்றுள்ளது. என்ன சொல்லுன்னா, ஓவிய மண்டபத்தில் பல வகையான ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்களாம், சரிங்களா? அந்த ஓவியம் வந்து அறிஞ்சவருக்கும் அறியாதவருக்கும் விளக்கி கூறினர், ஓகேவா? அதாவது அந்த உள்ள வரவங்களுக்கு என்ன பண்ணனா, இந்த ஓவியத்தை பற்றின விஷயம் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் வந்து என்ன பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த செய்தி எதில் இடம்பெறுதுன்னா பரிபாடல் இடம்பெறுதுன்றத சொல்லியிருக்காங்க. இன்ன பல பல எழுத்தி நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ எழுத்து நிலை மண்டபம்னா என்ன சொல்லணும்னா, ஓவிய மண்டபத்தில் தான் எழுத்து நிலை மண்டபம், ஏன்னா ஓவியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் எழுத்து அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது, சரியா? அடுத்தது தந்த ஓவியம். ஸோ தந்த ஓவியம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, தந்தத்தில் வரையக்கூடிய, இப்படி ஓலைச்சொடி ஓவியம்னா ஓலைச்சொடியில் வரைத்தோம், அதேமாதிரி தந்த ஓவியன்றது என்னென்னா தந்தத்தில் வரையத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் வந்து அதிகமாக காணக்கூடிய ஓவியம் தான் எதுனா இந்த தந்த ஓவியம், ஓகேவா? ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அடுத்தது கண்ணாடி ஓவியம் அப்படின்னும் போது, கண்ணாடிகள் முகம் பார்க்க மட்டும்தான் பயன்படும் என நினைத்திருப்பீர்கள், ஆனால் அழகிய வண்ண ஓவியங்கள் எங்களை வரையவும் கண்ணாடிகளை பயன்படுத்தினர். ஸோ கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியத்தை வரைவாங்க, சரிங்களா? எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளனர். அப்போ என்னென்னா கண்ணாடி ஓவியம் வரையவர்கள் அதிகமுள்ள மாவட்டம் எதுவும் கேட்டால் தஞ்சாவூர், அதையும் நான் வச்சு கேட்கலாம். அடுத்தது வந்து தால் ஓவியம். ஸோ தால் ஓவியம் அப்படின்னும் போது ஒன்று பேப்பர் தான், தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருப்பவர்கள் நாங்களே, கோட்டோவியங்கள், வண்ண ஓவியங்கள், நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்கள் தாங்கள் காணப்படுகின்றோம். கறிக்கோள், நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைந்த ஒன்றும் இல்லை, பேப்பரில் வரையக்கூடிய ஓவியத்தும் தால் ஓவியன்றதை சொல்கிறாங்க. அடுத்து கருத்துப்பட ஓவியம். ஸோ கருத்துப்பட ஓவியம்னா நமக்கு அள்ளி தெரிஞ்ச விஷயம்தான், அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுகின்றோம். இந்த கார்ட்டூன் சித்திரம், இப்போ இந்த தினமணி, தி இந்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூன் சித்திரம் டெய்லியும் ஒன்று வரும், ஓகே? அந்த அரசியலை வந்து விமர்சிப்பதற்காக நம்முடைய கருத்து சித்திரம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஓவியத்தின் வழியில் காட்டுவாங்க.
அதாவது ஒரு ஒரு பக்கம் ஃபுல்லாக சொல்ல வேண்டிய கருத்தை ஒரே ஒரு படத்தில் சொல்லிடுவாங்க. இதுதான் வந்து கருத்து பட ஓவியம் சொல்கிறாங்க. இதை வந்து அரசியலுக்கு அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய ஓவியமாக இருக்குது. ஏன்னா டைரெக்டாக நம்ம திட்ட முடியாது, ஆனால் இன்டைரக்டாக வந்து அவங்கள வந்து நம்ம டாமினேட் பண்ணுறது தான் வந்து இந்த கருத்து பட ஓவியங்களை பயன்படுத்து. இந்தியா இதழில் பாரதிதாசன் தான் எங்களை முதன் முதலில் தமிழ் அறிமுகப்படுத்தா. ஸோ அப்போது தமிழில் முதல் முதல் இந்த கருத்து பட ஓவியங்களை வந்து அறிமுகப்படுத்தின யாருன்னா பாரதியார் தான். அது எந்த இதழில், இந்தியா அப்படின்ற ஒரு இதழில் தான் என்ன பண்ணார் இவர் அந்த கருத்து படங்களை வந்து வெளியிட்டார். கேட்பாங்க, தமிழகத்தில் முதல் முதல் எந்த இதழின் வாயிலாக கருத்து பட ஓவியங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன அப்படின்னா அது இந்தியா என்ற இதழ். எந்த ஆசிரியர், பாரதியார் நபச்சிங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த ஓவியம், ஓவியம் வரைவருக்கும் அதுமாதிரி வந்து ஓவிய கூடத்துக்கும் நிறைய பேருக்கு இந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய அடிட்டிங் விசை கேட்டிருக்காங்க. அப்படின்னும் போது ஓவியத்துக்கு வர வழங்கக்கூடிய வேறு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. என்னென்னது, ஓவு, ஓவியம், ஓவம், ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. அடுத்தது ஓவியம் வரைபவர் எந்த பார்த்தினா கண்ணுள் விளைஞ்சன், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லூன், சித்திரக்காரர், வித்தகர். அது கண்ணுள் விளைஞ்சன், ஓவிய புலவன், ஓவமாக்கல், கிளவி வல்லூன், சித்திரக்காரர், வித்தகர். ஓகேவா. அடுத்தது ஓவிய கூடம். ஓவிய கூடம் அந்த எப்படி சொல்கிறது, ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருவாங்க பார்த்திங்களா, அந்த ஒரு கூட்டரங்கத்தை சொல்லுவாங்க. அதான் எழுதொழில் அம்பலம், எழுது நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. என்னது, எழுதொழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திர கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபைன்னு சொல்லிட்டு நிறைய. சித்திரம் நடந்ததுன்னா ஓவியத்தை குறிக்கக்கூடிய பேர். அடுத்தது கேலிச்சிதன் தமிழகத்தில் அறிமுகப்படுத்த, சரி அப்புறம் பாருங்கள் இந்த சித்திரத்தை சொல்கிறாங்க. அடுத்தது இப்போது பெரும்பாலான இதழ்களில் நீங்கள் எங்களை பார்க்க முடியும், எங்களுக்கு மற்றொரு வடிவமே கேலி சித்திரமாகும். அந்த கருத்து சித்திரத்தோட நோர் பேதனது கேலி சித்திரம். மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே கேலி சித்திரம் என்பர். ஸோ மனுஷ உருவம் தான், ஆனால் வந்து அந்த நம்ம நார்மலாக பார்க்கும்போது சிரிப்பு வர்றது. ஆனால் இந்த கேலி சித்திரத்தில் வந்து அதே மனுஷ உருவம் தான் பார்ப்போம், பட் ஆனால் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பு வரும். அதான் வந்து கேலி சித்திரம் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது நவீன ஓவியம்னா இக்காலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நவீன ஓவியத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு, ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் ராஜா ரவிவர்மா. சரிங்களா, இந்த ஒரு படத்தை கூட வருவாங்க ரவிவர்மாவின் ஓவியம். ஸோ அந்தளவுக்கு ஓவியனாலே யார் சொல்லுவாங்கன்னா பிக்காசோ ரவிவர்மா தான் சொல்லுவாங்க. சரிங்களா, அதில் ரவிவர்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்பால சேர்ந்தவர். இவரது பாணி ஓவியங்களை பிற்காலத்தில் நாட்காட்டிகள் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. ஸோ நாட்காட்டியில் பின்னர் காலத்தில் வந்து இவருடைய ஓவியங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுவார்னா இந்த கொண்டைய ராஜு. இது நாட்காட்டி ஓவியங்கள் வந்து வரைவதில் முன்னோடிகளில் ஒருத்தர் யார், கொண்டைய ராஜு. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் எனும் அழைப்பர். நாட்காட்டி ஓவியம் சொன்னால் பசார் பெயிண்டிங்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அப்போ பசார் பெயிண்டிங் அழைக்கப்படுது நாட்காட்டி ஓவியங்கள். ஓகேவா. அதுமாதிரி கருத்து சித்திரம் பிரதானது கேலி சித்திரம். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்றுனது கறிக்கோள். ஏன்னா குகையில் வந்து எனக்கு கறி தான் இருக்கும், அதை வச்சு வரைஞ்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தா நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியனது கேலி சித்திரம். அதான் அந்த கருத்து சித்திரத்தை தான் என்ன சொல்லுவாங்க கேலி சித்திரம் நோர் பேர் அழைப்பாங்க. கோட்டோவியன்றது எப்படி பிரிக்கலாம், கோடு குட்டல் ஓவியம். ஓகேவா. செப்பேடுகள் வந்து செப்பு குட்டல் ஏறுன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்தது எழுத்தாணி, எழுத்து குட்டல் ஆணின்றது எப்படி பிரிக்கலாம், எழுத்தாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா.